Hi friends, welcome to my channel Tax Related All. இன்னைக்கு நம்ம வந்து TDS ஓட சாலரியோட ஃபர்ஸ்ட் குவார்டர் எப்படி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுன்றத பற்றி பார்க்கலாம். அதாவது 24Q ஃபஸ்ட் குவார்டர் எப்படி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுன்றத பற்றி பார்க்கலாம். நம்ம வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு RPU சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். அதுக்காக நம்ம வந்து கூகுளில் போயிட்டு ஜஸ்ட்டு TDS ரிட்டர்ன் அப்படின்ட்டு ஃபைல் பண்ணி கொடுக்கலாம், டைப் பண்ணி கொடுக்கலாம். பாருங்கள், TDS ரிட்டர்ன்ட்டு டைப் பண்ணிட்டோம். அப்போ நமக்கு இந்த மாதிரி வருது பார்த்திங்கன்னா, நம்ம வந்து tin.nsdl.com இதோட வெப்சைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா www.tin.nsdl. ஸோ இதில் போயிட்டு நம்ம வந்து டவுன்லோட் பண்ணலாம். ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து ரெண்டு மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சமாக அந்த ஓப்பன் பண்ணும்போதே ஒரு பேஜ் வரும் இல்லையா, அதில் வந்து இந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது RPU குவார்ட்டர்லி ரிட்டர்ன்ற மாதிரி இருக்கும். அதில் வந்து டவுன்லோடு RPU வேர்ஷன் அப்படின் இருக்கும். இது வந்து நமக்கு வந்து இந்த ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது குவார்ட்டர்லி வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து ரீசெண்டாக வந்திருக்கிற அப்டேட் படி தான் நம்ம வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். இல்லைன்னா நமக்கு வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது வந்து இன்கம் டேக்ஸ் சைட்டில் இல்லைனா NSDL சென்டரில் கொண்டு போய் கொடுக்கும்போது எடுத்துக்க மாட்டாங்க. அதுக்காக தான் நம்ம வந்து ரீசன்ட் சாஃப்ட்வேர் அப்லோட் பண்ணி வச்சுக்கணும், டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நமக்கு வந்து டவுன்லோட்ஸ்ன்ற ஆப்ஷனில் போயிட்டு ETDS TCS குவார்ட்டர்லி ரிட்டர்ன் ரெகுலர் இந்த மாதிரி போயிட்டு கிளிக் பண்ணி கூட நம்ம வந்து டவுன்லோட் கொடுத்துக்க முடியும். ஸோ நம்ம வந்து டவுன்லோட் கொடுத்துக்கலாம். இப்போ ஸோ டவுன்லோட் கொடுத்துட்டு அந்த வந்து நம்ம பர்டிகுலர் ஃபோல்டரில் நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டுக்கும்போது நமக்கு வந்து சிப் ஃபோல்டரில் இருக்குது. இந்த மாதிரி நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம், இப்படி இதை கிளிக் பண்ணி நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம். பட் சம்டைம்ஸ் நமக்கு வந்து சில ஆப் வந்து ஒர்க் ஆகாது. அதுக்காக நம்ம வந்து இதை எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் கொடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், நமக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, TDS RPU 3.2 அப்படின்ற மாதிரி இருக்குது. இது வந்து எக்ஸிக்யூட்டபிள் JAR ஃபைல் அப்படின்ட்டு இருக்கும். நம்ம வந்து இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணும்போது ப்ரீ ரிக்வயர்ட் ஃபார் ஜாவா RPU இன்ஸ்டலேஷன் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்கோம். நம்ம வந்து ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே கொடுக்கும்போது இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு சைட் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஃபார்ம் நம்பர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். ஃபார்ம் நம்பர் டைப் பண்ணி கொடுக்கணும். நம்ம வந்து எந்த இது பண்ண போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி டைப் பண்ணி கொடுக்கணும். நம்ம வந்து சேலரியோடு இப்போ பண்ண போகிறோன்றதுனால ட்வெண்ட்டி ஃபோர் க்யூ டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து சேலரியோடு பண்ண போகிறோன்றதுனால 24Q செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து செலக்ட் த டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் டு பி ப்ரிப்பேர்டு. இதில் வந்து ரெகுலர் கரெக்ஷன் அப்படின்ட்டு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து ரெகுலர் கிளிக் பண்ணிக்கலாம். அதில் ரெகுலரில் கொடுத்துட்டு கிளிக் டு கண்டினியூ கொடுத்துக்கலாம். இன்கேஸ் நம்ம வந்து ஆல்ரெடி ஓப்பன் பண்ணுறதுக்குனா, சேவ் பண்ணது ஓப்பன் பண்ணுறதுக்குனா ஓப்பனே சேவ்டு ரெகுலர் ஃபைல் அப்படின்ட்டு கொடுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டாக பண்ண போகிறோன்றதுனால கிளிக் டு கண்டினியூ கொடுக்கணும். ஸோ கிளிக் டு கண்டினியூ கொடுக்கும்போது இந்த மாதிரி நமக்கு வந்து ஓப்பன் ஆகும் பாருங்கள். இதில் வந்து மொத்தம் 4 ஆப்ஷன் இருக்கும். ஃபார்ம் செல்லான் அனெக்ஷர் 1 அப்படின்றது இருக்கும். இது வந்து அதர் செக்ஷன், அதர் சர்வீசஸ். அதர் சர்வீசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம் இந்த NSDL சைடில் வந்து என்னெல்லாம் சர்வீஸ் பண்ணுறாங்கன்றது இதில் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து ஆன்லைன் பேன் வெரிஃபிகேஷன், செல்லான் ஸ்டேட்டஸ் என்குயரி, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. செல்லான் ஸ்டேட்டஸ் என்குயரி இந்த மாதிரிலாம் இதில் கொடுத்துருப்பாங்க. பட் இது வந்து ஃபார்ம், செல்லான், அனெக்ஷர் இந்த மூணுமே நம்ம வந்து ஃபைல் பண்ண வேண்டியது. ஸோ இது வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து அடுத்த செக்ஷனுக்கு போக முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்மில் வந்து மூணு செக்ஷனாக கொடுத்துருப்பாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பர்டிகுலர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட், பர்டிகுலர் ஆஃப் த டிடெக்டர் அண்டு பர்டிகுலர் ஆஃப் த ரெஸ்பான்சிபிள் பர்சன். இந்த மாதிரி மூணாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம ஃபில் பண்ணணும். அதுவும் நம்ம மஸ்ட்டாக இந்த ஸ்டார் போட்டிருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் மஸ்ட்டாக நம்ம வந்து ஃபில் பண்ண வேண்டிய டீட்டெயில்ஸ். ஸோ இது வந்து ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கம்பெனியோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருந்தோம்னா நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம வந்து இது ஃபில் பண்ணுறதுக்காக என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுன்ற ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அண்ட் இதுக்காக எக்ஸல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்ற ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம் நம்ம வந்து. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம்.
எக்ஸல் நீங்கள் வந்து இது வந்து நீ டேட்டா எல்லாம் கேட்கும், ஒன்று ஒன்றா நீங்கள் வந்து தேடி எடுத்து பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப லேட் ஆகும். இன்கேஸ் நீங்கள் வந்து எக்ஸல் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். 20 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து ஃபைல் பண்ணி முடிக்க முடியும். ஸோ அண்ட் இதில் வந்து நம்ம வந்து நார்மலாக வேலிடேட் பண்ணிவிட்டு என்எஸ்டிஎல் சென்டரில் கொண்டு போய் கொடுப்போம். பட் இன்றைக்கி நம்ம வந்து இதில் வந்து எப்படி நம்மளே ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது இன்கம் டேக்ஸில் அப்படின்றதையும் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஓகே, நம்ம இப்போ வந்து ஃபில் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் வந்து பர்டிகுலர் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் அப்படின்றதுல வந்து டேன் நம்பரும் பேன் நம்பரும் கம்பெனியோடது கேட்டிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து கம்பெனியோட டேன் நம்பர் கொடுத்துக்கலாம். அதே மாதிரியே பேன் நம்பர் கேட்டிருப்பாங்க. பேன் நம்பரும் கம்பெனியோட பேன் நம்பர் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ கம்பெனியோட பேன் நம்பரும் நம்ம இப்போ ஃபில் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபினான்ஷியல் இயர். இதில் வந்து டாப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து ஃபர் குவார்ட்டர் எண்டட் அப்படின்ற மாதிரி எந்த குவார்ட்டரோடது நம்ம பண்ணுறோன்றது கேட்டிருப்பாங்க. பட் நம்ம வந்து ஃபினான்ஷியல் இயர் ஸ்டேட்மெண்ட் ஃபினான்ஷியல் இயர் செலக்ட் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் அந்த குவார்ட்டர்ன்ற ஆப்ஷன் விசிபிள் ஆகும். நம்ம இப்போ வந்து ஃபினான்ஷியல் இயர் செலக்ட் பண்ணி கொடுக்கும்போது அசஸ்மெண்ட் இயர் வந்து இங்கே சைடில் நமக்கு வந்து ஹைட் ஆகி தெரியும் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து அகெயின் குவார்ட்டர் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு குவார்ட்டரோடது கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு குவார்ட்டரோடது கொடுத்துடலாம். கொடுத்ததுக்கப்புறமா டைப் ஆஃப் டிடெக்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க. அதில் வந்து நம்ம வந்து கம்பெனியா அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டா ஸ்டேட் கவர்மெண்ட்டா இல்லைனா இண்டிவிஜுவலாக இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. நம்ம வந்து கம்பெனி செலக்ட் பண்ணி கொடுப்போம். கொடுத்ததுக்கப்புறமா பர்டிகுலர் ஆஃப் த டிடெக்டர். இந்த பர்டிகுலர் ஆஃப் த டிடெக்டரில் நம்ம வந்து கம்பெனியோட நேம் மென்ஷன் பண்ணணும். அதாவது டைரக்டரோட நேம் கிடையாது, கம்பெனியோட நேம் மென்ஷன் பண்ணணும். அதுவும் கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணும்போது என்ன நேமில் இருந்துச்சோ அதே நேம் நம்ம வந்து எக்ஸாக்டாக கொடுக்கணும், இல்லைன்னா நமக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. அதனால் நம்ம வந்து கம்பெனியோட எக்ஸாக்டான நேம் வந்து இதில் வந்து என்டர் பண்ணி கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிரான்ச் அப்படின்றதில் கேட்டிருக்கு. ஏதாவது பிரான்ச் இருக்குன்னா நம்ம வந்து கொடுக்கணும், இல்லைன்னா நம்ம வந்து நில் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு நம்ம வந்து அட்ரஸ் எல்லாமே ஃபில் பண்ணணும். இதில் ஒன்று ஒன்று அட்ரஸ் எல்லாமே ஃபில் பண்ணிடலாம். அண்ட் இன்னொன்று வந்து நம்ம இதில் கொடுக்குற ஐட்டம்ஸ் எல்லாமே நமக்கு வந்து கேப்ஸில் தான் எடுத்துக்கும், ஸ்மால் லெட்டர் அக்செப்ட் பண்ணிக்காது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பின்கோடு என்டர் பண்ணி கொடுக்கணும். பின்கோடு மஸ்ட்டாக நம்ம வந்து என்டர் பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரியே ஸ்டேட், எந்த ஸ்டேட்டுன்றது நம்ம வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம் இங்கே. அண்ட் இமெயில் ஐடி நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து இமெயில் ஐடி கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹேஸ் அட்ரஸ் சேஞ்சுடு சின்ஸ் லாஸ்ட் ரிட்டர்ன், அதாவது லாஸ்ட் ரிட்டர்ன்லேருந்து ஏதாவது அட்ரஸ் சேஞ்ச் ஆயிருக்கா அப்படின்றது கேட்டிருக்காங்க. நம்ம நோ கொடுத்துடலாம். அட்ரஸ் ஏதாவது சேஞ்ச் ஆயிருந்துச்சுன்னா, இன்கேஸ் அட்ரஸ் சேஞ்ச் ஆயிருந்துச்சுன்னா எஸ் கொடுக்கணும். அதில் வந்து ஜிஎஸ்டி நம்பர்லாம் கேட்டிருக்காங்க, அதெல்லாம் ஆப்ஷன்லாம் நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பர்டிகுலர் ஆஃப் த ரெஸ்பான்சிபிள் பர்சன். ஸோ பர்டிகுலர் ஆஃப் த ரெஸ்பான்சிபிள் பர்சன், அதாவது இந்த டிடிஎஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு யார் ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்க அவங்களோட நேம் அண்ட் ஆப்போசிட்லே பேன் நம்பர் கேட்டிருப்பாங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அட்ரஸ் வந்து மேலே கொடுத்துருக்குற அட்ரஸ் மாதிரியே சேம் அஸ் எபோ அப்படின்றதில் கிளிக் பண்ணால் மேலே கொடுத்துருக்குற அதே அட்ரஸ் நமக்கு வரும். நான் இப்போ கிளிக் பண்ணிட்டேன் பாருங்கள், அதே அட்ரஸ் நமக்கு வந்து கீழே வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து பேன் நம்பர் என்டர் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ நம்ம வந்து பேன் நம்பர் இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து பேன் நம்பர் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் இங்கே இமெயில் ஐடி கொடுத்துக்கலாம். அதே மாதிரியே கான்டாக்ட் நம்பர் டெலிஃபோன் நம்பரும் கொடுத்துக்கலாம். நம்ம வந்து
நெக்ஸ்ட் வந்து ஹேஸ் அட்ரஸ் சேஞ்சு சின்ஸ் லாஸ்ட் இயர் அப்படின்றது இங்கேயும் கேட்டிருப்பாங்க, நோ கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து ஹேஸ் ரெகுலர் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் 24Q ஃபைல்ட் ஃபார் த இயர்லியர் பீரியட், அதாவது நம்ம வந்து எஸ் கொடுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து 24Q-ஓட ஃபோர்த் குவார்டர் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ ஃபோர்த் குவார்டரோட கண்டினியூஷன் தான் நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயரோட ஃபஸ்ட் குவார்டர். ஸோ அதனால் நம்ம வந்து ப்ரீவியஸாக நம்ம ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது நமக்கு ஒரு டோக்கன் நம்பர் கிடச்சிருக்கோம் இல்லையா, ஒரு 15 டிஜிட்டில், அந்த டோக்கன் நம்பர் வந்து இங்கே என்டர் பண்ணி கொடுக்கலாம். டோக்கன் நம்பர் வந்து என்எஸ்டிஎல் ஆஃபீஸில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி கொடுத்துருப்பாங்க, இல்லைனா இன்கம் டேக்ஸ் சைட், இல்லைனா இன்கம் டேக்ஸ் சைட்டில் நீங்கள் வந்து போய் வியூ பண்ண முடியும். டிடிஎஸ்ன்றதில் வியூ ஃபைல்டு டிடிஎஸில் வந்து வியூ பண்ணால் உங்களுக்கு அந்த டோக்கன் நம்பர் தெரியும். ஸோ நம்ம இப்போ வந்து டோக்கன் நம்பர் என்டர் பண்ணி கொடுக்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து டோக்கன் நம்பரும் கொடுத்துட்டோம், இப்போ நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் இதை சேவ் பண்ணுறது வந்து நம்ம பர்டிகுலர் ஃபோல்டரில் போயிட்டு இதை வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து சேவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து செல்லான் டீட்டெயில்ஸ்குள்ளே போகலாம். செல்லான் வந்து அதாவது நம்ம வந்து இந்த குவார்ட்டரில் வந்து எத்தனை செல்லான் பே பண்ணியிருக்கோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் இதில் கேட்டிருப்பாங்க. அதாவது நம்மளோட இந்த ஃபஸ்ட்டு குவார்ட்டர்ன்றது ஏப்ரல் மே ஜூன், இந்த 3 மந்த்ஸுக்கும் சேர்த்து நம்ம எத்தனை செல்லான் பே பண்ணியிருக்கோம், அதாவது எம்ப்ளாயீஸ்கிட்டேருந்து டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து எத்தனை செல்லான் பே பண்ணியிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து செல்லான் க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம இந்த குவார்ட்டர் வந்து இந்த குவார்ட்டரில் நம்ம வந்து ஒரே ஒரு செல்லான் தான் பே பண்ணியிருக்கோம். ஸோ 1ன்றது என்டர் பண்ணி கொடுத்துடலாம். நம்ம வந்து அந்த ஃபினான்ஷியல் இயரோட ஸ்டார்டிங்ன்றதுனால எம்ப்ளாயீஸ்கிட்டேருந்து கேல்குலேட் பண்ணி கூட நிறைய டிடிஎஸ் பிடிக்கல. ஸோ அதனால் எனக்கு இப்போ வந்து ஒரே ஒரு செல்லான் தான் இருக்குது. ஸோ அதை என்டர் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ அதில் வந்து டோட்டலாக நம்ம வந்து எவ்வளோ டிடெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது டிடிஎஸ் டிடெக்ட் பண்ண அமௌண்ட் இங்கே மென்ஷன் பண்ணணும். அண்டு இந்த சோர்ஸ் சார்ஜஸ் இது வந்து 1 crore மேலே இருந்தால் தான் நமக்கு வரும், இது எல்லாம் நமக்கு 0 கொடுத்துக்கலாம். சர் சார்ஜஸ் எஜுகேஷன் இன்ட்ரெஸ்ட் ஃபீ பெனால்ட்டி இது எல்லாமே நமக்கு வந்து 0 தான். நெக்ஸ்ட்டு வந்து பிஎஸ்ஆர் கோடு, இந்த செல்லான் வந்து நம்ம பிடிச்சிருக்கோம் இல்லையா, செல்லான் பே பண்ணதோட பிஎஸ்ஆர் கோடு நம்ம வந்து என்டர் பண்ணி கொடுக்கலாம். இதே மாதிரியே உங்களுக்கு வந்து நிறைய செல்லான் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே என்டர் பண்ணி கொடுக்கலாம். பிஎஸ்ஆர் கோடு கொடுத்ததுக்கப்புறமா டேட் ஆன் விச் அமௌண்ட் டெபாசிட்டட் த்ரோ செல்லான் டேட், அதாவது இந்த செல்லான் எப்போ நம்ம வந்து டிடெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது கேட்டிருக்காங்க, அந்த டேட் நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ அந்த டேட் கொடுத்ததுக்கப்புறமா செல்லான் சீரியல் நம்பர், அதாவது இந்த செல்லான்லாம் நமக்கு பே பண்ணும்போது ஒரு சீரியல் நம்பர் வந்திருக்கும் இல்லையா, அந்த நம்பர் நம்ம இங்கே என்டர் பண்ணி கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து மேட் ஆஃப் டெபாசிட் த்ரோ பேங்க், அது வந்து ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கா அப்படின்றது கேட்டிருக்கு, அதுவே இல்லை அப்படின்ட்டு எடுத்துக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா நம்ம அதை செலக்ட் பண்ணி கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து மைனர் ஹெட், இது வந்து 200 or 400 நமக்கு எப்போவுமே 200 தான் வரும். 400 எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளோட டேக்ஸ் டிடெக்ட், அதாவது இன்கம் டேக்ஸ்லேருந்து நமக்கு டைரெக்டாக நோட்டிஃபை பண்ணும்போது 400 வரும். இது வந்து 200 தான் வரும். 200 வருது, நம்ம வந்து அனெக்ஷர் இப்போ வந்து செல்லான் நம்ம ஃபில் பண்ணிட்டோம், ஏன்னா ஒரே ஒரு செல்லான் தான் இருந்துச்சு, அதோட டேட் நம்ம ஃபில் பண்ணியாச்சு. ஸோ சேவ் கொடுத்துடலாம். சேவ் கொடுத்ததுக்கப்புறமா அனெக்ஷர் 1 போகலாம். அனெக்ஷர் 1ல் வந்து ஆட் இன்சர்ட்ரா அப்படின்ற வரும். இன்சர்ட்ராவில் வந்து நமக்கு வந்து ஒரு செல்லான் பே பண்ணியிருக்கோம், அதில் எத்தனை எம்ப்ளாயீஸோட டீட்டெயில்ஸ் இன்க்ளூட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. இது வந்து நமக்கு வந்து ஒரே ஒரு ஆர்கனைசேஷனில் 300 எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம டிடிஎஸ் பிடிக்கிறோம்னு வைங்க, இன்கேஸ் பெரிய ஆர்கனைசேஷனில், ஸோ எல்லாருக்குமே நம்ம வந்து தனித்தனியாக செல்லான் பே பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா. ஸோ எல்லாருக்கும் சேர்த்து ஒரே செல்லானாக பே பண்ணுவோம். பட் அனெக்ஷர் 1 நம்ம காமிக்கும்போது ஸ்பிளிட் பண்ணி காமிக்கணும் இல்லையா, அதுதான் இது. ஸோ நான் வந்து இங்கே வந்து ஒரு 4 எம்ப்ளாயிஸ்க்கு சேர்த்து வந்து பே பண்ணியிருக்கேன் செல்லான். ஸோ 4 இன்சர்ட் பண்ணிக்கலாம். 4 இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். நம்ம வந்து அடிஷ்னலாக வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், பட் டிலீட் பண்ணுறது கூட நம்ம டிலீட் பண்ணலாம். ஆனால் டிலீட் பண்ணுறது வந்து நம்ம வந்து எந்த ரா வந்து கடைசியாக இருக்கோ அது தான் நம்மளால் டிலீட் பண்ண முடியும். மிடில் இருக்கிறதெல்லாம் நம்மளால் டிலீட் பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஆட்
இன்சர்ட் ரா கொடுத்துட்டோம். இதில் வந்து நம்ம வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு வந்து செக்ஷன் கேட்டிருக்காங்க, எந்த செக்ஷன்ன்றது நம்ம வந்து கிளிக் பண்ணி கொடுக்கணும். இங்கே பாருங்கள், இதில் வந்து 92A 92B அப்படின்றது கொடுத்துருக்காங்க. 92A யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறவங்களுக்காக, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்காக. 92B தான் நம்மளோடது. ஸோ நம்ம வந்து 92B செலக்ட் பண்ணி கொடுக்கலாம். அதோட எம்ப்ளாயி ரெஃபரன்ஸ் நம்பர் ஏதாவது இருந்துச்சுன்னா கொடுக்கலாம், இப்போதைக்கு இல்லை அது எதுவுமே. நெக்ஸ்ட்டு வந்து பேன் அண்டு நெய்ம் ஆஃப் த எம்ப்ளாயி. இதில் வந்து நம்மளோட எம்ப்ளாயியோட பேன் நம்பரும் நெய்மும் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து பேன் நம்பர் கொடுத்துட்டோம். அதே மாதிரி அந்த பேன் நம்பருக்கான பர்டிகுலர் பர்சனோட நெய்மும் நம்ம இங்கே கொடுக்கணும். அது நேமும் நம்ம வந்து என்டர் பண்ணி கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து டேட் ஆஃப் பேமெண்ட், அதாவது இவங்ககிட்டேருந்து எப்போ நம்ம வந்து பேமெண்ட் இவங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்ற ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. அதில் வந்து பர்டிகுலர் டேட் நம்ம வந்து மென்ஷன் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அது கூடவே அமௌண்ட் பேடு, எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருக்கோன்றது கேட்டிருக்காங்க. அந்த எம்ப்ளாயிக்கு வந்து நம்ம வந்து எவ்வளோ சேலரியாக பே பண்ணியிருக்கோன்ற டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துடலாம். அதாவது அந்த எம்ப்ளாயியோட கிராஸ் சேலரி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த எம்ப்ளாயியோட கிராஸ் சேலரி நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். அதோட எவ்வளோ டிடிஎஸ் பிடிச்சிருக்கோம் அப்படின்றதையும் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதில் ஏதாவது சார்ஜஸ் இருக்கா அப்படின்றது கேட்டிருக்கோங்க. நம்ம வந்து 1 crore மேலே இருந்தால் மட்டும்தான் அந்த சார்ஜஸ். அதுக்கப்புறமா நம்ம வந்து இது எல்லாமே நம்ம ஃபில் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறமா டேட் ஆஃப் டிடக்ஷன், எப்போ நம்ம வந்து இந்த டிடிஎஸ் டிடக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது கேட்டிருக்காங்க. நம்ம வந்து அமௌண்ட் என்டர் பண்ணுற டேட்டே தான் நம்ம கொடுக்கணும். அதாவது இங்கே கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, டேட் ஆஃப் பேமெண்ட் அப்படின்ற ஒன்று, அதே தான் நம்ம இங்கேயும் கொடுக்கணும். இல்லைன்னா நமக்கு வந்து லேட் டிடக்ஷன் அப்படின்ற மாதிரி நோட்டீஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதையும் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து ஏதாவது நம்ம வந்து ஏதாவது ரீசனுக்காக அதிகமாக கம்மியாக பிடிச்சிருக்கோமா இல்லை அதிகமாக பிடிச்சிருக்கோமான்றது, இல்லை ஏதாவது இருந்தால் கொடுக்கலாம், இல்லை நமக்கு இப்போ எதுவுமே கடைசி காலம் நம்ம ஃபில் பண்ண வேண்டியதில்லை. இப்போ வந்து எல்லாம் வந்து இப்போ அதே மாதிரியே எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்றதை பார்க்கலாம். ஸோ பாருங்கள், நம்ம வந்து 4 rowமே ஃபில் பண்ணி கொடுத்துட்டோம். அதாவது செல்லானோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எம்ப்ளாயியோட இதில் தனித்தனியாக கொடுத்துட்டோம் பாருங்கள். இதில் நம்ம வந்து இப்போ நம்ம வந்து எல்லாமே கொடுத்துட்டோம், சேவ் கொடுத்துடலாம். சேவ் கொடுத்துட்டு நம்ம வந்து 4th quarter நமக்கு அனெக்ஷப்டுன்ற ஒரு டீட்டெயில்ஸ் ஓப்பன் ஆகும். பட் இப்போ வந்து நம்ம வந்து 1st quarter நமக்கு வந்து அனெக்ஷர் 1 மட்டும் ஃபில் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து க்ரியேட் ஃபைல் கொடுக்கணும். ஸோ நம்ம இப்போ வந்து சேவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து க்ரியேட் ஃபைல் கொடுக்கணும். இங்கே க்ரியேட் ஃபைல் கொடுக்கும்போது செல்லான் இன்புட் நேம் ஃபைல் அப்படின்ட்டு ஒன்று கேட்பாங்க. அதாவது சிஎஸ்ஐ நைம் சிஎஸ்ஐ ஃபைல் ஒன்று நம்ம டவுன்லோட் பண்ணணும், இந்த செல்லான் நம்ம வந்து பே பண்ணதோட டீட்டெயில்ஸ்க்காக. அது வந்து நம்ம வந்து கூகுளில் போயிட்டு இன்புட் செல்லான் ஃபைல் அப்படின்ட்டு டவுன்லோட் இன்புட் செல்லான் அப்படின்ட்டு டவுன்லோட் பண்ணி கொடுக்கலாம். அண்ட் இன்கேஸ் நமக்கு வந்து ஸோ இல்லைன்னா நம்ம வந்து அதர் சர்வீசஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதில் வந்து செல்லான் என்கொயரி ஸ்டேட்டஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதில் கூட நம்ம கொடுக்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரு ஒரு சமயத்தில் இது ஒர்க் ஆகாது, அந்த மாதிரி ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் போயிட்டு கூகுளில் டவுன்லோட் செல்லான் இன்புட் அப்படின்ட்டு கொடுத்துடலாம். இது வந்து இப்போ வந்து நமக்கு ஒர்க் ஆகுதுன்னா நம்ம இதிலே கொடுக்கலாம். செல்லான் இன்புட் ஸ்டேட்டஸில் போயிட்டு இதில் கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா, டேன் பேஸ்ட் வியூ சின் பேஸ்ட் வியூன்னு நம்ம வந்து டேன் பேஸ்ட் கொடுக்கலாம். ஸோ டேன் பேஸ்டு கொடுக்கும்போது இங்கே வந்து நம்மளோட டேன் நம்பர் என்டர் பண்ணி கொடுக்கணும், கம்பெனியோட டேன் நம்பர். ஸோ டேன் நம்பர் என்டர் பண்ணிட்டோம் நம்ம வந்து. அதில் நமக்கு வந்து டேட் கேட்டிருப்பாங்க. டேட் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1st quarter ஏப்ரல் மே ஜூன். ஸோ ஏப்ரல் மந்தோடது, ஸோ ஏப்ரல் மந்தோடது வந்து நம்ம வந்து மே 7 பே பண்ணியிருப்போம். ஸோ ஏப்ரலோடது மே செலக்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ அதே மாதிரியே ஜூனோடது வந்து ஜூலையில் செலக்ட் சேபே பண்ணியிருப்போம், ஜூலை 7th. ஸோ ஜூலை 7th வரைக்கும் நம்ம கொடுக்கணும் இங்கே, அதாவது மேலேருந்து ஜூலை வரைக்கும் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு இந்த கேப்சா கூட நம்ம வந்து என்டர் பண்ணி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு டவுன்லோட் செல்லான் கொடுக்கலாம். ஸோ பாருங்கள், நமக்கு வந்து சிஎஸ்ஐ ஃபைல் வந்து நமக்கு சேவ் ஆகிடுச்சு. பாருங்கள், நம்ம சேவ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து வேலிடேட் கொடுக்கலாம். அகெயின் வந்து நம்ம வந்து அனாக்ஷனில் வச்சுட்டு சேவ் கொடுத்துக்கலாம். சேவ் கொடுத்ததுக்கப்புறமா க்ரியேட் ஃபைல் கொடுக்கலாம். க்ரியேட் ஃபைல் கொடுத்துட்டு அந்த சிஎஸ்ஐ ஃபைல் நம்ம டவுன்லோட் பண்ணோம் இல்லையா, அதை இங்கே கொடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஒர்க் பண்ணி அதை கொடுத்துட்டு வேலிடேட் கொடுக்கலாம். ஸோ பாருங்கள், நமக்கு வந்து ஃபைல் வேலிடேட் ஆகிடுச்சு. ஃபைல் வேலிடேட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ட்டு வருது. ஸோ நம்ம வந்து கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நமக்கு இப்போ வந்து எஃப்யூவி ஃபைல் வந்து நமக்கு வந்து டவுன்லோட் ஆயிருக்கு. அதோடைய 27A ஒன்று நமக்கு வந்து டவுன்லோட் ஆயிருக்கு. இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. நமக்கு இதில் வந்து கம்பெனியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் மென்ஷன் ஆகிட்டு இருக்கும். ஸோ நம்ம வந்து என்எஸ்டிஎல் ஆஃபீஸுக்கு போகிறதா இருந்தால் இந்த மாதிரி இது எல்லாமே நம்ம வந்து செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். எஃப்யூவி ஃபைல் வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இது வந்து நம்மளே டைரெக்டாக பண்ண வேண்டிய சிம்பிள் ஒர்க்கு தான். ஸோ நம்ம இப்போ வந்து டைரெக்டாக நம்ம எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்காக ஃபஸ்ட்டு நமக்கு வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர் தேவைப்படுது. ஸோ அதை மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து இன்கம் டேக்ஸ் சைட்டில் நம்ம வந்து உள்ளே போய்க்கலாம். இ ஃபைலிங் வெப்சைட்டில் போகலாம். போயிட்டு நம்ம வந்து ரெஜிஸ்டர்டு யூஸரில் போயிட்டு லாகின் பண்ணிக்கலாம். நம்ம வந்து லாகின் பண்ணுறது வந்து டேன் பேஸில் லாகின் பண்ணணும். ஸோ பாருங்கள், இதில் வந்து யூசர் ஐடி கொடுத்துருக்காங்க, கேட்டிருக்காங்க. யூசர் ஐடி வந்து நம்ம வந்து டேன் நம்பர் கொடுத்துக்கணும். பேன் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணால் நமக்கு வந்து டிடிஎஸ்ன்ற ஆப்ஷன் வராது. ஸோ டேன் பேஸ்டில் தான் டேன் நம்பர் கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்டு கொடுத்துக்கலாம். பாஸ்வேர்டும் கொடுத்துட்டு நம்ம வந்து கேப்சா கோடையும் என்டர் பண்ணி கொடுத்துடலாம். என்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இங்கே வந்து டிடிஎஸ்ன்ற ஆப்ஷன் இருக்குது நமக்கு வந்து. ஸோ இதில் தான் நம்ம வந்து அப்லோட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர் நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோமா அப்படின்றது வந்து இங்கே போயிட்டு டிஜிட்டல் சிக்னேச்சர் ரெஜிஸ்டர் டிஜிட்டல் சிக்னேச்சர் அப்படின்றதில் போயிட்டு நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். ஸோ வந்து நமக்கு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ரெஜிஸ்டர்டு டிஜிட்டல் சிக்னேச்சர் அப்படின்ட்டு சீரியல் நம்பர்லாம் இருக்குது. ஸோ இன்கேஸ் நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணலைன்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அது பண்ணுறதுக்காக கிளிக் ஹியர் டு டவுன்லோட் த டிஎஸ்சி யூட்டிலிட்டி அப்படின்றதுல போயிட்டு நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணதுனால அடுத்த ப்ராசஸுக்கு போகலாம். ஸோ ப்ராசஸுக்கு போகும்போது இங்கே வந்து சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள், நம்மளோட ஃபினான்ஷியல் இயர் கேட்டிருக்காங்க. அந்த எஃப்யூவி வெர்ஷன் இந்த வெர்ஷனில் இருந்தால் தான் நமக்கு ஒர்க் ஆகும். ஸோ அந்த வெர்ஷன் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபினான்ஷியல் இயர், நம்மளோட டேன் நம்பர் மட்டும் அதுவே கேட்டிருக்கோம், ஆல்ரெடி வந்திருக்கோம். இதில் வந்து 24Q செலக்ட் பண்ணி கொடுக்கலாம். குவார்ட்டர் வந்து ஃபஸ்ட்டு குவார்ட்டர் ரெகுலர். ஸோ கொடுத்துட்டு வேலிடேட் கொடுக்கலாம். ஸோ வேலிடேட் கொடுக்கும்போது இங்கே மாதிரி கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அப்லோட் டிஎஸ்சி சிப் ஃபைல் அப்படின்றது கேட்டிருக்காங்க. அண்டு சிக்னேச்சர் ஃபைலும் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த டிஎஸ்சி யூட்டிலிட்டி டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணலாம். நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வந்து டிஎஸ்சி யூட்டிலிட்டி நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணால் இங்கே கிளிக் பண்ணால் டவுன்லோட் ஆகிடும். ஸோ நம்ம வந்து அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், ஓப்பன் பண்ணிடலாம். அதை வந்து டவுன்லோட் பண்ணதும் சிப் ஃபோல்டரில் இருக்கும், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கும் நமக்கு வந்து. இன்கேஸ் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும்னா இதில் போயிட்டு பண்ணணும். இதில் போயிட்டு நம்மளோட டேன் நம்பர் பர்டிகுலர் மெம்பரோட பேன் நம்பர் கொடுத்துட்டு நம்ம இப்போ வந்து டவுன்லோட் பண்ணிட்டோம் இல்லையா, நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். ஸோ பல்க் அப்லோடில் போயிட்டு மட்டும் பண்ணலாம்.
ஸோ அதுக்காக இந்த எஃப்இவி ஃபைல் இருக்கு இல்லையா, நம்மளோட இந்த எஃப்இயூ ஃபைலை மட்டும் நம்ம வந்து சிப் பண்ணி வச்சுக்கணும், கம்ப்ரைஸ்டு சிப் ஃபோல்டராக மாற்றி வச்சுக்கலாம். சென்ட் டு கம்ப்ரைஸ்டு சிப் ஃபோல்டர்னு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி மாற்றிட்டோம். இப்போ நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம், அதாவது டிஜிட்டல் சிக்னேச்சர் வந்து கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஒர்க் பண்ணும்போது நம்ம வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர் நமக்கு வந்து கணக்கில் இருந்தால் மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து சிஸ்டமில் டிஜிட்டல் சிக்னேச்சர் ஆட் பண்ணிட்டோம். லாகின் பண்ணி வச்சுக்கணும். ஸோ பாருங்கள் இதில் வந்து ப்ரௌஸ் சிப் ஃபைல் அப்படின்றதுல வந்து நம்ம வந்து 24Q வந்து எஃப்இவி ஃபைல் வந்து, ஸோ இதில் வந்து எஃப்இவி ஃபைல் வந்து நம்ம எடுத்து கொடுத்துக்கலாம். பாருங்கள் நம்ம வந்து சிப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது கொடுத்துக்கணும். அதை எடுத்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டேன் நம்பர் கேட்டிருப்பாங்க, நம்மளோட டேன் நம்பர். கொடுத்ததுக்கப்புறமா பேன் நம்பரும் கொடுத்துக்கலாம். பேன் நம்பர் வந்து கம்பெனியோடது கிடையாது, அந்த பர்டிகுலர் பர்சனோட பேன் நம்பர் கொடுக்கணும். ஸோ நம்ம வந்து பேன் நம்பரும் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறமா செலக்ட் த டைப் ஆஃப் டிஜிட்டல் சிக்னேச்சர் அப்படின்றது கேட்டிருக்காங்க, அதில் வந்து யூஎஸ்பி டோக்கன் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு செலக்ட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து செலக்ட் சர்டிஃபிகேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, அதில் வந்து செலக்ட் பண்ணி கொடுக்கலாம். அந்த பர்டிகுலர் பர்சனோட நேம் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு ஜெனரேட் சிக்னேச்சர் அப்படின்றது வரும். இதில் வந்து நமக்கு அந்த டிஜிட்டல் சிக்னேச்சரில் ஒரு கோடு இருக்கும் இல்லையா, அந்த கோடு நம்ம இங்கே என்டர் பண்ணி கொடுக்கலாம். என்டர் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள் நமக்கு அந்த சிக்னேச்சர் வந்து சேவ் ஆகிடுச்சு, ஓகே கொடுத்துக்கலாம். பாருங்கள் நமக்கு இங்கே சிக்னேச்சரும் சேவில் இருக்குது, பாருங்கள் சிக்னேச்சர் சேவ் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் நம்ம வந்து அந்த இன்கம் டேக்ஸ் சைட்டில் போயிட்டு இந்த எஃப்இவி ஃபைலை அப்லோட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து சிப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா எஃப்இவி ஃபைல், அதை வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். 24Q அது கூடவே அந்த சிக்னேச்சரும் அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து அப்லோட் கொடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள் அப்லோட் டிடிஎஸ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ட்டு வருது. ஸோ டிடிஎஸ் அப்லோட் ஆகிடுச்சு, அதோட ட்ரான்சாக்ஷன் ஐடின்னு ஒன்று வருது, அது கூடவே நம்மளோட மெயில் ஐடி அண்டு டோக்கன் நம்பர்னு ஒன்று வருது. ஸோ நமக்கு வந்து இவ்வளோ தான் நம்மளோட டிடிஎஸ் அப்லோட் ஆகிடுச்சு, ப்ரொசீஜர் முடிஞ்சிச்சு. பட் நம்ம கரெக்டாக அப்லோட் ஆகிடுச்சான்றதை பார்க்குறதுக்காக வியூ ஃபைல்டு டிடிஎஸ்ன்ற ஆப்ஷனில் போகலாம். ஸோ இதில் நம்ம வந்து செக் பண்ணால் தெரியும் பாருங்கள், ஃபினான்ஷியல் இயர் செலக்ட் பண்ணி கொடுக்கலாம் அண்டு குவார்ட்டர் செலக்ட் பண்ணி கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து எந்த குவார்ட்டர்ன்றது ஃபைல் நேம் 24Q குவார்ட்டர் அண்டு ரெகுலராக கரெக்ஷனான்றது செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு வியூ பண்ணலாம். பாருங்கள் நம்மளோட டிடிஎஸோடது அக்செப்ட் பண்ணிட்டாங்க, இங்கே அக்செப்டட் இருக்குது. நமக்கு இன்கேஸ் நமக்கு ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து இந்த டோக்கன் நம்பரில் வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதுதான் நம்மளோட டோக்கன் நம்பர், அதாவது ரெஃபர் பண்ணுறதுக்காக. ப்ரீவியஸ் இதில் ஏதாவது நம்ம கொடுக்கணுன்னா ஒரு 15-digit நம்பர் கொடுக்கணும் இல்லையா, அது இதுதான். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான பாஸ்வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டேன் நம்பர் தான், டேன் நம்பர் ஸ்மால் லெட்டரில் கொடுக்கணும். ஸோ டேன் நம்பர் ஸ்மால் லெட்டரில் கொடுத்துக்கலாம். கொடுத்து சப்மிட் பண்ணிக்கலாம். சப்மிட் பண்ணால் இந்த மாதிரி வரும், நம்மளோட கம்பெனி டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் இருக்கும். நம்ம இதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம், டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் நம்மளோட டிடிஎஸோட ஃபஸ்ட் குவார்ட்டர், அதாவது சேலரியோட 24Q ஃபஸ்ட் குவார்ட்டர் ரிட்டன் ஃபைல் பண்ணுறது. இப்படி தான் ஃபைல் பண்ணணும், இப்படி தான் ஃபைல் பண்ணணும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனுக்கான டேக்ஸ் ரிலேட்டடால சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மறுபடியும் ஒரு அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய் பாய்.